உங்களால கடன் தர கொடுத்துருவீங்களா? முடியுமா முடியாதா தான் கேக்குறோம். நீங்க கொடுத்துருவீங்களா? அதுதான்யா நம்பிக்கையோட தாயா. நம்ம அந்த சிட்டில இருந்தே பழக்கல. நம்ம சும்மா உன்ன பார்த்தது கேக்கலையே. சரி வாங்க. சுனாமி வந்து தெரியுமா? சரி வாங்க. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்பாம இருக்க முடியுமால? இதெல்லாம் இப்படி எல்லாம் நாங்க ஏமாத்த மாட்டோம்ல. வந்துச்சா? இல்லையா? அப்ப நான் கையில எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஓகே. சரிங்க, உங்க கையில கொடுக்குறேன். ஓகே. ஆமா சார், ஆமா டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் கிரே சார். நான் வந்து செகண்ட் இல்லை பிரின் என்னல்ல தேடிட்டு இருக்கற? சின்ன அளவுல. நான் இப்ப இங்க வரேன். ஐயோ ஐயோ, ராக்கி பாய் இங்க வரேன்னாரியா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? கருப்பு உப்புமானா மாத்துவேன் அப்படின்னாரு. மாத்துற கால் இருக்குன்னாரு. ஐயா வந்துருச்சு, நான் போட்டுறேன். அவருங்க மூணு நாள் தந்துருவீங்கல்ல? தந்துடல. அவள் தான் என் பணம் வராதியா? A few moments later. சொல்லுங்க சார். எனக்கு வேணாம் சொல்லிட்டேன். யாரு? நான் வந்து 3 டேஸ் அப்புறம் வந்து ஓ இவரா சார், நான் சொல்லிட்டேன் 3 டேஸ் அப்புறம் மட்டும் ஆக்சன் எடுக்கோ. குடுக்கலாட்டி நான் வந்து பீடி குடுத்து 3 டேஸ் டைம் இருக்கா சார்? இதெல்லாம் 3 டேஸ் அது எனக்கு பெருசு, உங்களுக்கு சின்னது. நீங்க வந்து பெரிய பில்லியனர் மில்லியனர். நான் வந்து பில்லியனர் மில்லியனர் எதுக்கு 1.5 லட்சம் வாங்கிட்டு வாங்க போறேன்? நான் எல்லாம் வாங்கல சார். ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அந்த போதுமான அந்த பிரனது. ஐயோ உதேந்திரம். ஆ யாரு குடுடா? புள்ள யாரு குடுடா? புள்ள சார், யாரடா போய் போலீஸ் மாட்டி தப்ப? இல்ல சோனா பண வந்து மாட்டி விட்டேன். கம்ப்ளைன் நான் வாபஸ் ஆயிருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் என்கிட்ட இருந்து ஒரு 1.5 லட்சம் வாங்குனாரு. அதுக்காக 1.5 லட்சத்துக்காக அசிங்கமா எங்களுக்கு அவரு வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் தான் சார் சொன்னாரு. இல்ல முகன்றா ஓடி போயிரு. இது யாரு பேசுறா? முகன்றாவ் தர முடியாது காசு. ஓகே சார், அப்பனா நான் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் சார் ஹாய் சார் வாரு. சார் உங்க மேல ஆக்சன் எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அவர் யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட நான் காசு எதுவும் வாங்கல. சும்மா இப்ப யாரு வேணாலும் 1.5 லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க போலயே அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல சார். அதுக்கு அவர் சுத்தியில வச்சு அங்க பாருங்க, சுத்தியில வச்சிருக்கான் பாருங்க. இங்க பாருங்க டவுன்ல இருந்து வச்சிருக்கோம். பாத்தீங்கனா மெக்கானிக் மெக்கானிக்க வந்து இருப்போம். அப்ப அது வந்து நான் வந்து கொஞ்சம் பதா சார் சுத்திட்டே இருந்தேன். சுத்திறேன்றான் சார். வெரி பேட் ஃபார் சார். டீசன்டே இல்ல சார். மேங்கோ செக் டேய் 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 என்னடா பண்ற?
டேய் எதுக்கு எதுக்குடா எதுக்குடா சுட்ட சும்மா டேய் டேய் சும்மா பண்றா சுடாதடா சாரியா சாரியா சும்மாயா தெரியாம சுட்டயா ஐயோ போலீஸ் கால் பண்றாயா ஓடுங்கயா அச்சியோ இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல என்ன சுற நம்மே மறந்துடலாம் ஐயோ ஊரே வந்துடாடி ஐயோ சார் சார் அப்படியே கைட் பண்ணுங்க கொஞ்சம் நகருங்க என்ன சார் என்னாச்சு சார் சார் நம்ம நான் கப் பண்ணிக்கிறேன் சார் எதுக்கு சார் சார் எதுக்கு சார் கப் பண்றீங்க புரியல ஆ சார் உங்களை நான் கப் பண்ணிக்கிறேன் சார் சார் எதுக்கு சார் சுடல இவர் சுடல இவர் இல்ல அப்புறம் யார் சார் யார் சார் அது ஐயோ ஐயோ ஓடு 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 ஏ அகுத்துனே பேசி சமாளிச்சிடலாயா உங்க கேங் தான் சுட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க சார் முதல்ல அவரை சுட்டாங்களா எப்படி அவரே நீங்க விசாரிக்கலாமே சார் சொல்லுங்க என்ன போலீஸ் டவுன் வந்துருக்குது நான் இல்ல சார் நான் சும்மா ஒளிஞ்சிட்டு தான் சார் இருந்தேன் சார் சார் இவர்லாம் சொல்றது ஷூட்டிங் சவுண்ட் கேட்டத நான் ஒளிஞ்சிட்டேன் போய் ஷூட்டிங் சவுண்ட் கேட்டத நான் அங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சேன் சார் உங்க பேரு அண்ணா என் பேர் சுனாப்பனா சார் பிடி பிடி சார் நீங்க வந்து இது பண்ணலாம் சார் உங்க பிடி ஆபீசர்ட்டே கேளுங்க வேற என்ன பண்ணுவீங்க அவருக்கு தெரியும்ல அவர் அவர் அடிபட்டு தானே கிடக்குறா செத்து போயிட்டாரானே செத்துட்டாரே செத்துட்டாரே சார் இவர்தான் சார் கத்தியால குத்துனவர் யாரு யாரு சார் யாரு சார் இவர்தான் சார் சுட்டாரே நாதா சார் சாட்சி எது எதுக்கு எதுக்கு சுட்டாரே அவரு எனக்கு தெரியல சார் இந்தால இன்ஜினியர்ஸ் பாத்துட்டு இருக்காரு என்ன வாய்ப்பே இல்ல நான் காசே வாங்கல யார்கிட்டயும் நார்மல் போடுங்க ஜிப்பர்ல இருக்கீங்க நார்மல்ல தான் இருக்கா சார் சார் குட்டி கோல பண்ணிட்டீங்களாமே குட்டி கோல பண்ணுங்க சார் இவர சார் குட்டி கோல சார் சல்யூட் சார் மை காட் சார் சூனா பானா மரியாதை நீங்கல இருந்தா போடுங்க சார் மாணிக்கம் சார் நீங்களா அம்மா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் வந்தனாலே ஏதோ ஆபீசர் குட்டி கோல பண்ணிட்டீங்களா ஐயோ அப்படியே இல்ல இல்ல சார் சார் நாங்கலாம் அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது சார் சார் உங்க கண்ணு முன்னாடி தான் நடப்பானா ஏன் கண்ணு முன்னாடியா உங்க கீழ தான் நடந்துருக்கு இல்ல சார் வந்திருக்கலாமே சார் இந்த முகன்ரா ஏன் பின்னாடி நடந்துருக்கலாம் மேபி நீங்க நீங்க அந்தாலயா சார் நீங்க இது பண்றீங்க உங்களுக்கு எது சர்வர் இன்டரப்ட் ஆனது வரதா एक्चुअली என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா சார் சொல்லுங்க சார் இங்க ஷூட் அவுட் நடந்துச்சா நான் வந்து பயந்து போய் இந்த கீழ இருக்குல்ல கீழ ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன் உங்க போலீஸ் ஆபீசர் என்ன என்ன ஏதோ மிஸ் இது என்ன சொல்றாருன்னு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னைய வந்து இது இது பண்ண சொன்னாரு சுட சுட ஆரம்பிச்ச மாதிரி ஏன் பண்ணிட்டாரு நான் அப்படியே அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே திரும்பி இருந்தேன் ஓகேயா திரும்பி பார்த்தா இவர் செத்து கிடக்குறாரு கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கிறேன் என்ன ஏதோ கஃப் ஏதோ பண்ண போறான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் சரி உங்களுக்கு திடீர்னு திரும்பி பார்த்தா போலீஸ் ஆபீசர் டவுனா கிடக்குறாரு பக்கத்துல யாருமே இல்ல நான் மட்டும் நிக்கிறேன் அப்புறம் வந்து அந்த டேவிட் பில்லா வந்து போலீஸ் அக்கவுண்டார் சார் இவர் சார் இவர் பேர் என்னன்னு தெரியல டேவிட் பில்லான்னு நினைக்கிறேன் இவர் பேர் என்னன்னு தெரியல டேவிட் பில்லா சார் என்ன பேர் தெரியல டேவிட் சார் அப்பா வந்து கொண்டா 1 லட்சம் வாங்குனா கொண்டா சார் அதுக்கு அதுக்கு சார் நீங்க தான் முகேந்திரா பிளாக் பண்ணி மாத்துறீங்க சார் 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 ஓ முகேந்திரா முகேந்திரா பிளாக் பண்ணி மாத்துறீங்க ஓ மை காட் சார் ஒரே ஒரு விஷயம் பேசுங்க முகேந்திரா பிளாக் பண்ணி மாத்துறாரா சார் இல்ல இல்ல சார் சார் ஒரே ஒரு விஷயம் பேசிக்கோ சார் நான் எனக்கு கொலை பண்ணாம உள்ள போக விருப்பம் இல்ல சார் ஒரு கொலை மட்டும் பண்ணிட்டு போறேன் போலாம் சார் போலாம் ஐயோ டேவிட் பில்லா I'm going to jail easy நான் going to jail yeah இப்போ யார் யார் உங்கள ஐயோ போய்டாரே முகன்ராவ் டபுள் கில் யாயா யோ பில்லா இல்லையாச்சு உனக்கு பில்லானா தான் யா இது சுனா யோ இங்க போலீஸ் பிரச்சனையில இருக்கறோம்ல நான் சொல்லுங்க சார் இது நீங்க உங்க
கூட ஒரு ஆளை கூப்பி பிடிவாங்க என்னாச்சு சார் நான் ஏதாவது ஆ அவர் தெரியும் ஃப்ரெண்ட் தான் அவர் பண்றதுக்கெல்லாம் என்னால இது பண்ண என்ன பண்ண முடியும் சார் அவரே சொல்லிட்டார் நான் தான் கொலை பண்ண நீவரே சார் முகன்ராவ் ஈஎம்எஸ் கூட இல்லையே முகன்ராவ் போஸ்ட்மேன் கால் பண்ணுவா சார் நம்ம என்ன வர போய் அடக்கு அடி சாமி சார் கேக்குதா ஐயோ ஈஎம்எஸ் நீ சொன்ன நேரத்துல ஐயோ முகன்ராவ் பாட்லாம் பாடி எங்களை சாவடிக்க பாத்தியே ஈஎம்எஸ் கூப்பிட்டு பாருங்க இப்போ நீயே செத்துட்டியே மின்னல் வேகத்துல சொருகிட்டானே ஆ சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தமிழ் குடுப்பீங்களா அது சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார் ஜெலே இந்த 3 டட் அந்த பக்கம் தெரியலையா ஹாய் சார் சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார் உங்க எல்லாரோட ரேடியோ டேபிள் மேல ஏத்தி மாட்டலாம் ரேடியோவா ஓகே ரேடியோ போன் ஆ ஓகே சூப்பர் சார் ரெண்டு வந்திருச்சு சார் சூஸ்னா இருக்கு சார் என்னோட ரேடியோ வந்து ஒரு இது ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கேன் பில்லாக்காக வெயிட் பண்ணுங்க கமிஷனர் சார் பேசணும் அவனுகளா அவர்காகலாம் வெயிட்டியா இல்ல நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் சார் மரியாதை பேசுங்க அவனுகாகன்றதா சொல்லாதீங்க அவருக்கு அவருக்கு மாத்திட்ட சார் ஓகே இப்போ பில்லா வந்ததக்கப்புறம் ஆனா சார் எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் சார் ஒரு கொலையும் பண்ணாத ஒருால கொலை பண்ண வச்சிங்க பாருங்க கடுப்பைட்டி சார் நாங்கலாம் ஐயோ சார் சார் முகிஞ்சு சார் போலீஸை கொலை பண்ணான்னு சொல்லி தேவையில்லாம அவன் மேல இது ஒரு பழி சுமத்தி சார் மெண்டல் அவனை வந்து கொலை பண்ண வச்சிருக்கீங்க நாங்க அது வரைக்கும் பில்லா எந்த அக்யூஸ் பண்ணியேயா பில்லா தான் மட்டுறேன் அப்ப வரைக்கும் நாங்க கேட்டு சார் எல்லாரும் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தீங்க சார் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு பில்லாக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டையில கொஞ்சம் இது இருக்கு சார் நீங்க அப்பெல்லாம் தூண்டி விட்டா அவர் டப்புனு பண்ணிடுவாரு சார் பயத்துல சரி ஓகே சார் சொல்லுங்க பில்லா வந்ததுக்கு அப்புறம் என்ன பில்லா பில்லா வந்தது எனக்கு ஆக்சுவலா தெரியல நம்ம பேசணும் முகன்ரா வந்தாரு ஐ திங்க் இதெல்லாம் ஆக்சுவலா எங்க நடக்குது இதெல்லாம் வந்து கராஜ்ல நடக்குது முன்னாடி முகன்ராவ் அங்கேயே தான் இருந்தாரு எனக்கு தெளிவா தெரியல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார் அவ்வளவு கரெக்டா சொல்லுங்க பாருங்க அப்போ முகன்ரா வந்து
தெரியல எனக்கும் தெரியல இவன் சம்ப இடத்துல இல்லன்னு நினைக்கிறேன் சார் இல்லன்னு நினைக்கிறேன் சார் சார் நான் என்ன சார் நான் தான் சார் ஐ விட்னஸ் சரி நீங்க சொல்லுங்க சார் ரெண்டு சார் சொல்லுங்க கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க உங்க ரெக்ரூட் வந்து டேசர் எடுத்துட்டு சூனா பனாவை தொடர்ந்து இருந்தத நான் பார்த்தேன் ஆமா சார் எனக்கு அதுல இருந்து ஞாபகம் இருக்கு சார் அதாவது கன் ஷாட் கேட்டுச்சு கன் ஷாட் கேட்டுச்சு கன் ஷாட் கேட்டது நான் அந்த இது பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன் போய் பயந்து வந்து இதுல போய் ஒளிஞ்சிருந்தேன் அந்த ஒரு ஒரு பில்லர் பின்னாடி நான் உங்க உங்க ரெக்ரூட் என்ன நினைச்சிட்டார் போல நான் தான் சுட்டேன்னு நினைச்சி என்ன கன் பாயிண்ட் பண்ணிட்டாரு நான் உடனே சரி கையை தூக்கிட்டு திரும்பி நின்னேன் திரும்பி நின்று என்ன என்ன கஃப் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல திரும்பி பார்த்தா ஒரு டெட் பாடி சார் மை காட் உங்க ஆபீசர் செத்து கிடக்குறாரு அப்புறம் நான் செம பயந்துட்டேன் தகதகன் மேல ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ள நிறைய போலீஸ் ஆபீசர் வந்துட்டாங்க அப்புறம் நீங்க பில்லாவை இது பண்ணீங்க நிறைய பேர் ஏதோ சொன்னாங்க மாறி மாறி கடைசியில பார்த்தா பில்லா பைத்தியாவி சொல்லிட்டாரு ஒரு ஆபீசர் சரி ஒரு ஆபீசர் முகுந்தராவாச சாவடிச்சுட்டாரு இப்போ நான் வியர் ஹியர் நீங்க வந்து இது ஒரு அவுட் சைடு வியூல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முகன்ராவ் தான் சார் ஓ மை காட் முகன்ராவ் தான் தூண்டுதல் இந்த கொலைக்கு தூண்டுதலே முகன்ராவ் தான் நான் நினைக்கிறேன் முகன்ராவ் அவரே பாடி ஐட்டாராம் போலீஸ் சரி ஓகே இப்போ பிரென் வந்து இந்த சீனுக்கு எப்படி வந்து எப்ப வந்திருக்காருனா பூனா பானாவ கன் பாயிண்ட் பண்ணும்போது தான் பிரென்னே வந்திருக்காரு இல்ல சார் கன் ஷாட் பண்ணும்போதே நாங்க இருந்தேன் சார் இல்ல சார் அத தெரிஞ்சு ஓடுனே பூனா பானாவ போலீஸ் வந்து டேசர் வந்து தொத்தின ஓடும்போது தான் நீங்க வந்திருக்கீங்க அப்பதான் சார் மேல இருந்து குதிச்சேன் கீழ ஓகே அப்பதான் நீங்க மேல இருந்தே குதிச்சிருக்கீங்க ஓகே இப்போ ராக்கி பாய் நீங்க வந்து பூனா பானா கூடிய தானே நீங்க சொல்லுங்க அதான் சார் சூனா கரெக்டா சார் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கங்க என்ன இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நான் ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து வந்துருவேன் சார் இப்போ ரெண்டு கொலை நடந்துருக்கு சார் ஒரு கொலை ஒரு கொலை ஒரு கொலை உங்களால டேவிட் பில்லா பண்ணாரு சார் நீங்க சொல்றத பார்த்தா முகன்ராவ் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த மாதிரியும் நான் கோவத்துல கன் எடுத்து சுட்ட மாதிரியும் பில்லா அதுக்கு துணைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்ல இருக்கு எஸ் எஸ் அதான் நடந்துருக்கு அது எப்படி சார் அப்படி எல்லாம் இல்ல சார் சார் முகன்ராவ் கூடவே இல்ல முகன்ராவ் குத்திடா சார் சொன்னாரு பாருங்க இதுவே ஏன்னா இப்போ வந்து டேவிட் பில்லா வந்து எப்படி சொல்றது எனக்கு வந்து சொல்றாரு இந்த மாதிரி டேவிட் பில்லா தான் கொன்னாருன்னு இவன் பேசினே இருக்கான் டேவிட் பில்லா எதை சுட்டாரு ஓகேவா அது நடக்கல சார் அது நடக்கல சரிங்க பாருங்க இப்ப நீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு முகேந்திராவ கூப்பிட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உண்மை தெரியும் அவரு வந்து முகேந்திராவ் ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா நீங்க தான் வந்து அந்த போலீஸ் ஆபீசரையும் கொண்டதா சொன்னாரு எப்படி சார் செத்த பிறகு சொன்னாரு சாவலே சொன்னாரா இப்ப போலீஸ் பண்ணிட்டோம்னு பொய் பொய்யா பேசுறாரு முகேந்திராவ் வண்டிய கொக்கைன்ல போட்டுதான் ஓட்டுவாரு ஆமா பிளாக் மணி டீலர்ங்கறாரு கேள்விப்பட்டேன் என்கிட்ட வந்து பிளாக் மணி என்னன்னு கேக்குறாரு சார் எனக்கு அப்பனா என்னன்னே தெரியாது சரி ஓகே சார் இப்போதைக்கு பில்லா வந்து ஒரு 20 மாசம் ஜெயில்ல இருப்பார் சார் 20 மாசமா 20 மாசமா சார் ஆ சார் சார் எதுக்கு சார் எதுக்கு சார் நீ தான் சார் என்ன சார் சார் இவர் யார் சார் என் பாக்கெட்ல கை விடுறாரு போலீஸ் ஹலோ பிளாக் மணி இருக்கான் பா சொல்றதுக்குள்ள லபலபா கத்துறாங்க இப்படியே சொல்லு சார் சார் இந்த போலீஸ் ஏதோ பண்றாரு சார் பாக்கெட்ல கை விடுறாரு சார் அதான் சார் இருங்க சார் இப்போ வந்து எப்படினா இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பில்லா வந்து குற்றவாளி சரி சார் ஓகேவா அவங்களுக்கு துணை எப்படி சொல்றது அவர் கூட நீங்க நாலு பேர் இருந்திருக்கீங்க சார் இருந்திருக்கீங்களா சார் எல்லாம் எப்ப வந்தானே எனக்கு தெரியல சார் நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொலை சரி நீங்க இப்ப எந்த கொலைக்கு நீங்க பில்லா இது பண்ணிறீங்க அது சொல்லுங்க அது கொலைக்கு தான் நான் இது பண்றேன் ஓகே பில்லாவே வந்துட்டாரு ஓகே கொலைன்னு எல்லாத்துக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் அவரை நீங்க பிரஷர் பண்ண வச்சி அவரை பண்ண வச்சது கொலை அது ஆமா நீங்க தான் பிரஷர் இதுக்கு நாங்க வந்து ஒரு வழக்கு தொடர்வோம் உங்க மேல உங்களுக்கு தைரியம் தான் பில்லா கிட்ட கத்தி குடுத்து பாருங்க சார்
சார் பில்லா நீங்க மறுபடியும் ஒரு மெட்டா டார்ச்சர் பண்ணிட்டீங்க பில்லா நீங்களே சொல்லுங்க ராக்கி பாய் வந்து இப்ப ரெண்டாவது கொலைய பில்லாவை தூண்ட வச்சு பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்றாரு ரெண்டாவது கொலை அதாவது டோட்டலா பாக்கும்போது ரெண்டு கொலை அங்க நடந்துருக்கு அதுல வந்து ரெண்டாவது கொலைய நீங்க வந்து பில்லாவை தூண்டுதல் பண்ணி பண்ண வச்சிருக்கீங்க உங்க வாயில தான் கண்டோம் செத்து போங்கடா வெளிய வாங்கடா பாத்துக்கிறேன் சார் சார் பர்கர் கொடுங்க சார் சம்பந்தம் இல்லாம இது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஐயோ சார் அங்க நடந்தது ரெண்டு கொலை இப்போ நான் சொல்றேன் பாருங்க சார் பர்கர் கொடுங்க சார் சாவ போறேன் இப்படிக்கு பில்லாக வந்து ஃபைன் போட்டு ஜெயிலுக்கு அனுப்போம் இன்னச்சு பண்ணதுனால வந்து ஒரே ஒரு கொலை சார் அதான் சார் அந்த ஒரு கொலைக்கு தான் சார் இது செல்ஃபி எடுக்கிற நேரமா சார் உங்க ஆபீசர் பாருங்க சார் யா சார் ஊர்லயே பெரியால ஆனா லோன்லாம் வாங்கிருக்கீங்க இந்த புரியல இந்த கார்லாம் வாங்கிருக்கீங்களே அப்புறம் என்னோட காரே இல்ல சார் நான் கடனே வாங்கல சார் அதான் மேட்ரு ஐயோ என்ன ஐயோ 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 சார் யார் சார் அவரு சுனா பலா செத்துட்டார் ஆக்சிடென்ட்ல அட பாவிகளா எங்க இருந்துடா ஆபத்து வருது கருமம் ஸ்பைரான சார்